உலக நீங்க ரெடியா உருவாக்க நாங்க ரெடி கில்லி சாய் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ராஜபாண்டியன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல ஒன்றான ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பிச்சவரை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒன்றுதான் ஆப்பிள் நிறுவனம் இந்த ஆப்பிள் நிறுவனத்தோட ப்ராடக்ட்டை ஒரு தனி மனிதன் பயன்படுத்தினாலே இந்த அவங்களோட அந்தஸ்தாவே பார்க்குற ஒரு காலகட்டமாகவே மாறி போயிருச்சு இப்போ ஒரு சாதாரண மொபைல் வச்சுருக்கவங்களுக்கும் இப்போ ஆப்பிள் மொபைல் லேப்டாப்பு இப்படி அவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணாலேயும் அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க பொருளாதாரமும் உயரப்போய் தான் அவங்க வந்து அப்படி ஒரு ப்ராடக்டை பயன்படுத்துகிறாங்க இந்த ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட சமூக அந்தஸ்தே உயர்றதா அவங்க நினச்சிக்கிறாங்க அதுவும் ஒரு வகையான உண்மை தான் ஒரு மிகச்சிறிய பின்புலத்திலிருந்து ஆரம்பித்த இந்த நிறுவனம் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் உங்களால் எப்படி இந்த ஒரு இலக்கை அடைய முடிஞ்சிச்சு எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாராம் அதாவது என்னோடய இளமை காலத்தில் வந்து நான் வந்து மிகவும் மந்தமான ஒரு மாணவனாக தான் இருந்தேன் கல்வியில் அவ்வளோவா நாட்டம் எனக்கு கிடையாது என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்னை வந்து தோற்று போனவன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க என்னை பார்ப்பாங்க என்றைக்குமே என்னால் முன்னேற முடியாதுன்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு புதிராகவே தான் இருந்துச்சு நான் தொடர்ந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எதனால் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் வந்து நான் அமைதியை தேடுறதே என்னோட நோக்கமாக இருந்துச்சு உலகத்துக்கு பல நாடுகளுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து பயணித்தேன் பல கலாச்சாரங்களையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்னென்ன எப்படி வாழ்கிறாங்க எல்லாமே வந்து என்னால் நேரில் போய் பார்த்து நான் ஒவ்வொரு மனிதர்களையும் சந்தித்தேன் அப்படி சுற்றினதில் எனக்கு மிஞ்சினது வந்து எனக்கு இருக்கிற போதை பழக்கம்தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது என் மேலே சுமத்தி இருக்கிற முட்டாள் பட்டத்தை நம்ம என்னைக்கு தொடைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படி எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டோம் தோத்தாங்கோழி அப்படின்னு எல்லாரும் என்னை வந்து கிண்டல் கேலி பண்ணும்போது இப்படி ஒரு கரையை நம்ம எப்படி தொடைக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அதை பற்றி நான் யோசித்து ஒரு கட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தது தான் ஆப்பிள் நிறுவனம் அப்போ அவரை சுற்றி இருக்கவங்க உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நீ நல்லா படித்தா தான் உன்னோட வாழ்க்கையில் வந்து நீ பெரியாளாக முடியும் அப்படின்னு அவருக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க உனக்கு அறிவுபூர்வமான ஒரு நல்ல மாணவனாக இருந்தால் தான் நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லி எல்லாம் நினச்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுன்றது வந்து பாடசாலையில் கிடைக்கிறது இல்லை வாழ்க்கை அனுபவத்தில் தான் கிடைக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணுறாரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு தன்னோட எதிர்காலத்தை வந்து அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கிறத விட அதை தான் கையில் வச்சுக்கிட்டு கடின உழைப்பாக உழைச்சி அதை அந்த தனக்குன்னு ஒரு கோல் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க வந்து முட்டாள் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் எரிபொருளாக்கிக்கிட்டு தனக்கான தன்னம்பிக்கை படிக்கட்டுகளாம் அந்த சொற்களெல்லாம் மாற்றிக்கிட்டு கடின உழைப்பின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது இப்படி போகிறதுனால என்னை பார்த்து எல்லாரும் ஆர்வக்கோளாக இருந்தாங்க பைத்தியம்னாங்க இப்படியெல்லாம் கேலி பண்ணுறதெல்லாம் நான் நினச்சினேன் எந்த சூழ்நிலையும் நான் பின்வாங்கலை என்னோடய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் முட்டாள்தனமான கனவுகள் காண்பதில் இருந்து பின்வாங்காதீர்கள் ஏனென்றால் வெற்றி என்பது ஒரு மாயாஜாலம் எதனையும் உங்களால் கணித்து விட முடியாது அந்த வெற்றியின் பயணத்தில் உங்கள் மனசு தான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அது காட்டும் வழியில் நீங்கள் பொறுமையோடையும் மன உறுதியோடும் பயணிக்கிறது விரைவில் அந்த மாயாஜாலம் உங்கள் வாழ்விலும் நிகழ ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்